வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ப அதிர்ச்சி தரப்போகும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் கூட்டுறவு கடன் நகைக்கடன் தள்ளுபடி அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழை எளியவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க உள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடன் அரசு. ஆம், கூட்டுறவு சங்க கடன்கள் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகில் வேளாண்மை கூட்டுறவு விற்பனை கடன் சங்கத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் கீழ் இயங்கும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நிலையத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் திறந்து வைத்தார். இதில் தூத்துக்குடி லோக்சபா எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் திரு கீதா ஜீவன் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் ஐ பெரியசாமி அவர்கள் பேசியதாவது, தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடன் கேட்பவர்களுக்கு எல்லா கடன்களும் வழங்க வேண்டும், அதற்கு நிதியை தமிழக அரசு வழங்க ரெடி, தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களை அனைவரும் பயன்பெறும் வகையில் பல்நோக்கு மையமாக மாற்றுவதற்கான திட்டம் இருக்கிறது, இது விரைவில் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து தமிழகத்தின் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நடைந்திருக்கும் முறைகேடுகள் குறித்து வரும் 15 தேதிக்குள் அறிக்கை தர அனைத்து மாவட்ட இணைப்பதிவாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்தெந்த பகுதிகளில் பகுதி நேர நியாய விலைக்கடைகள் அமைக்க வேண்டும், அதற்கான நிதி தேவை என்ன என்பதை குறித்து தமிழக அரசு அறிவு ஆய்வு செய்யும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்து இலவச மின்சாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்ய முடியாத நிலை இருந்தபோது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்கள் விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்தார். அப்போது நாடே தமிழ்நாட்டை திரும்பி பார்த்தது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கி விவசாயிகளின் முதுகெலும்பை நிமிர்ந்து செய்தவர் திரு கருணாநிதி அவர்கள். தற்போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட விவசாய கடன், கல்விக் கடன், கூட்டுறவு சங்கங்களில் வைத்துள்ள நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது, விரைவில் அதை செய்வோம், சொன்னதை மட்டுமின்றி சொல்லாதையும் செய்யக்கூடியது திமுக அரசு அப்படின்னு சொல்லி ஐ பெரியசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வங்கிகள் நகைக்கடன் மட்டுமின்றி அனைத்து வகையான கடன்களும் வழங்க வேண்டும் எனவும், இதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார் என்று ஐ பெரியசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் அறிக்கையில் திமுக அறிவித்தபடி பெண்களுக்கு டவுன் பஸ்ஸில் இலவச பயணம், ஆவின் பால் விலை குறிப்பு போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. நகைக்கடன், கூட்டுறவு சங்க விவசாய கடன் போன்றவற்றை தள்ளுபடி செய்வது மற்றும் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைப்பது, குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பது ஆகியவை நிறைவேற்றப்பட உள்ள முக்கிய கோரிக்கையாக ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக இதை அரசு செய்துவிடும் என்று எதிர்பார்ப்பு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் மானியம் இந்த மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான சில அறிக்கைகள் வந்து நடைபெற இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் வெளியாக வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.